டென்மார்க், பின்லாந்து, ஸ்வீடன் ஆகிய நாடுகளுக்கு தமிழக தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையில் செயலாளர் மற்றும் அதிகாரிகள் கொண்ட குழு ஒருவார காலம் அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளனர். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. வணக்கம் கௌரி. இன்றைய தினம் இரவு அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் அதிகாரிகள் குழு வெளிநாடுகளுக்கு தொழில்முறை பயணமாக ஒருவார காலம் அரசுமுறை பயணமாக செல்கிறார்கள். இன்றைய தினம் இரவு சென்னையிலிருந்து புறப்பட்டு டென்மார்க் செல்லக்கூடிய இந்த குழுவினரில் தொழில்துறை செயலாளர் கிருஷ்ணன் மற்றும் உயரதிகாரிகள் உடன் செல்ல இருக்கிறார்கள். டென்மார்க் நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய காற்றாலை தொடர்பான நிறுவனங்களை சந்தித்து தமிழகத்தில் தொழில் தொடங்க அழைப்பு விடுக்க இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அதனைத் தொடர்ந்து பின்லாந்து நாட்டிற்கும் அவர்கள் செல்ல இருக்கிறார்கள். அங்கு சென்று நோக்கியோ மற்றும் ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களை சந்தித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், இங்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வசதிகள் போன்றவற்றை எல்லாம் அவர்கள் அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு விளக்கி அந்த நிறுவனங்களை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து அந்த தொழில் தொடங்குவதற்கு தேவையான அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்வதற்கான அவர்கள் முதல்கட்ட முயற்சியை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஸ்வீடன் நாட்டிலிருந்து எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் கம்ப்யூட்டர் நிறுவனங்கள் தமிழகத்தில் தொழில் தொடங்க அந்நாட்டை சேர்ந்த தொழிலதிபர்கள் மற்றும் அமைச்சர் அதிகாரிகளை சந்தித்து அழைப்பு விடுக்க இருப்பதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சார்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மூன்று நாடுகள் பயணம் என்பது ஜனவரி மாதம் நடைபெற இருக்கக்கூடிய உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டுக்கான ஒரு முன்னோட்டமாக இருக்கும் என்றும் இந்த குழுவிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மூன்று நாடுகள் மட்டுமில்லாமல் இன்னும் பிற அமைச்சர்கள் மூலமாக, அதிகாரிகள் மூலமாக மற்ற சில நாடுகளுக்கும் சென்று வெளிநாடுகளிலிருந்து, அதாவது பல்வேறு நாடுகளிலிருந்து தமிழ்நாட்டை நோக்கி பல தொழிற்சாலைகளை ஈர்க்கக்கூடிய முயற்சியிலே தமிழக அரசு ஈடுபட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் இந்த இளைஞர்கள் படித்தவர்களுடைய விகிதம் என்பது அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பற்றோர் என்ற நிலையை ஒழிப்பதற்காகவும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை அதிகரிப்பதற்காகவும் அந்நிய அந்த வெளிநாட்டு நிறுவனங்களை உள்ளே கொண்டுவதற்கான முயற்சியிலே தமிழக அரசு தீவிரமாக களமிறங்கியிருக்கிறது.